பொதுக்காலம் 23 வாரம் புதன்கிழமை முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகை சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்துவிடீர்கள், உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். ஆகவே உலக போக்கிலால் ஆன உங்கள் இயல்புக்குரிய பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள். இவையே கீழ்படியா மக்கள் மீது கடவுளின் சினத்தை வரவழைக்கின்றன. இத்தகையவர்களோடு நீங்கள் வாழ்ந்தபோது நீங்களும் இவற்றில்தான் உலர்ந்துகிறீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் சினம், சீற்றம், தீமை ஆகிய அனைத்தையும் அகற்றிவிடுங்கள். பழிப்புரை, வெட்கக்கேடான பேச்சு ஆகிய எதுவும் உங்கள் வாய் நின்று வரக்கூடாது. ஒருவரோடு ஒருவர் போய் பேசாதீர்கள். ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்பாடுகளையும் களைந்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள். அவ்வியல்பு தன்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கேற்ப புதுப்பிக்கப்படுகிறது. இவ்வாறு நீங்கள் கடவுளை முழுமையாய் அறிய முடியும். புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கர் என்றும், யூதர் என்றும், விருத்த சேதனம் பெற்றவர் என்றும், விருத்த சேதனம் பெறாதவர் என்றும், நாகரிகம் அற்றோர் என்றும், சீத்தியர் என்றும், அடிமை என்றும், உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடு இல்லை. இதுவே அனைவருள்ளும் அனைத்துமாயிருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பேரை என்றும் எப்பொழுதும் புகழ். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள், அவர்கள் உமது அரசின் மாட்சிமையை அறிவிப்பார்கள், உமது வல்லமையை பற்றி எல்லாருக்கும் நன்மை செய்.
உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொழியையும் குலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு, உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நற்செய்தி வாசகம். தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 வசனங்கள் 20-26 வரை. அக்காலத்தில் இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை, ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்குரியதே. இப்பொழுது பட்டினியாய் இருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்களும் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வைத்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொடுத்து இருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்பொழுது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லோரும் உங்களை புகழ்ந்து பேசும் போது, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்துக்கு புனித பவுல் பழைய இயல்பு கொண்ட மனிதருக்கும் புதிய இயல்பு கொண்ட மனிதருக்கும் இடையேயான வித்தியாசங்களை எடுத்துரைக்கின்றார். முதலாவதாக, பழைய இயல்பில் சிக்கிக்கொண்ட மனிதர் கீழுலகு சார்ந்தவை பற்றி எண்ணுகின்றார். புதிய இயல்பை அணிந்து கொண்ட மனிதரோ மேலுலகு சார்ந்தவை பற்றி எண்ணுகின்றார். இங்கு கீழுலகு மற்றும் மேலுலகு என்பதை சரியாக புரிந்து கொள்வது அவசியமானது. கீழுலகு என்பதை இந்த உலகமாகவும் மேலுலகு என்பதை விண்ணகமாகவும் புரிந்து கொள்வது ஒரு குறுகிய புரிதலாகும். அது இந்த அழகிய பூவுலகை எதிர்மறையாக பார்ப்பதற்கான காரணமாகிவிடும். புனித பவுலடியாரின் பார்வையில் கீழுலகு என்பது சுயநலத்தையும் தன்னல நாட்டங்களையும் மையமாக கொண்டு ஒரு மனிதர் தனக்கென்று ஒரு உலகத்தை கட்டி எழுப்புவதை சுட்டிக்காட்டுகிறது. இப்படிப்பட்ட சுயநல மனப்பான்மையை எல்லாவித தீமைகளுக்கும் அடித்தள காரணமாக இருக்கின்றது. பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடான பேராசை முதலியவற்றை புனித பவுல் கீழுலகு செயல்பாடுகளின் சில அங்கங்களாக குறிப்பிடுகின்றார். மேலுலகு என்பது தன்னையும் தாண்டிய மனநிலையை உருவாக்கி கொண்டு கடவுளது விருப்பத்தையும் பிற நலத்தையும் மையப்படுத்திய ஒரு புதிய உலகை கட்டி எழுப்ப முயற்சிப்பதாகும். இப்படிப்பட்ட பிறநல மனப்பான்மையை எல்லாவித புண்ணியங்களுக்கும் நற்செயல்களுக்கும் காரணமாக இருக்கின்றது. புனித பவுலடியாரை பொறுத்தளவில் மேலுலகு என்பது இறைவன் மத்தியிலான அக்கறை கொண்ட வாழ்வு, உயர்வான மனப்பக்குவங்கள், நலம் தரும் எண்ணங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. இரண்டாவதாக, பழைய இயல்பின்படி வாழ்கின்ற ஒரு மனிதர் வெளிப்படையான வேறுபாடுகளில் சிக்கி கிடக்கின்றார். ஆனால் கிறிஸ்துவோடு இணைந்து புதிய இயல்பை அணிந்து கொண்ட ஒரு மனிதரோ
மனித வேறுபாடுகளை தாண்டி சிந்திக்கின்ற மனநிலையை தன்னில் உருவாக்கிக் கொள்கின்றார். கிரேக்கர் என்றும் யூதர் என்றும், விருத்த சேதனம் பெற்றவர் என்றும் விருத்த சேதனம் பெறாதவர் என்றும், நாகரிகம் அற்றோர் என்றும் சீத்தியர் என்றும், அடிமை என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடு இல்லை என்பதே புதிய இயல்பின்படி வாழ்பவர்களது மனநிலையாக இருக்கிறது. எல்லா மனிதர்களுமே கடவுளது சாயலாக படைக்கப்பட்டவர்கள், எல்லோருக்குள்ளும் கடவுளின் ஒரே ஆவி இருக்கின்றது என்கின்ற மனநிலையோடு இவர்கள் எல்லா மனிதர்களையும் மதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை பெற்றிருக்கின்றார்கள். இன்றைய நற்செய்தி இன்னும் ஒரு வேறுபாட்டை நமக்கு எடுத்துரைக்கின்றது. பழைய இயல்பின்படி வாழ்கின்ற மனிதர்கள் செல்வத்தை மேலானதாகவும் முக்கியமானதாகவும் கருதி ஏழைகளை உதாசீனப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றனர். ஆனால் புதிய இயல்பை அணிந்து கொள்கின்ற மனிதர்களோ ஏழைகளையும் பணக்காரர்களையும் பார்க்கும் விதத்தில் மாற்றம் கண்டவர்களாக இருக்கின்றார்கள். இயேசு ஏழைகள் மட்டில் கரிசனையோடும் பரிவோடும் நடந்து கொள்வதை நாம் பார்க்கின்றோம். ஒரு நபர் புதிய இயல்பை அணிந்து கொள்கின்ற பொழுது இயேசு போன்று செயல்பட ஆரம்பிக்கின்றார். ஏழைகள் மட்டிலும் எளியவர்கள் மட்டிலும் அவர்கள் கொள்ளுகின்ற அணுகுமுறையானது முற்றிலும் வித்தியாசமான ஒன்றாக மாறிவிடுகின்றது. அன்புக்குரியவர்கள், இப்படிப்பட்ட பழைய இயல்பிலிருந்து புதிய இயல்பிற்கு நாம் கடந்து செல்ல வேண்டுமெனில் கிறிஸ்துவோடு இறந்து நாம் உயிர் பெற்று எழுவது அவசியமாகிறது என்கின்றார் புனித பாவல். இங்கு அவர் சுட்டிக்காட்டும் இறப்பு உடல் அளவிலானது அல்ல, மாறாக நம் உள்ள அளவில் நடைபெற வேண்டிய ஒன்று. நம் சுயநலம், அகந்தை, ஆணவம் ஆகியவற்றிற்கு நாம் இறப்பது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. பவுலடியாரே இப்படிப்பட்ட மாற்றத்திற்கு உள்ளானவர்தான். சட்டத்தை மையப்படுத்திய பழைய இயல்புக்கு இறந்து கிறிஸ்துவை மையப்படுத்திய புதிய இயல்புக்கு உயிர்த்தெழுந்தவர் அவர். ஜபம், இறைவா, எம் அகந்தைக்கும் ஆணவத்திற்கும் ஒவ்வொரு வினாடியும் நாங்கள் இறக்கவும், பிறநிலத்திற்கும் சமூக அக்கறைக்கும் நாள்தோறும் உயிர்த்தெழவும் வரம் தாரும். ஆமேன்.